jedoch hast den guten Wein bis jetzt zurückgehalten. So tat Jesus sein erstes Zeichen in Kana in Galiläa und offenbarte seine Herrlichkeit und seine Jünger glaubten an ihn. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மூன்றாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல்தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த இரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர், நீர் நல்ல இரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கி இருந்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக இருக்கிறீங்களா? உறவுகள் சங்கமிக்கின்ற ஒரு அழகான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. வருடா வருடம் இந்த இடத்துக்கு, இந்த திருத்தலத்துக்கு நாங்கள் வந்து உறவுகளை சந்திக்கின்றோம். உறவுகள் சங்கமிக்கின்ற இடமாக அமைந்திருக்கின்றது.
இரண்டு வகையான உறவுகள். முதலாவது, இறைவனோடு நாங்கள் கொண்டிருக்கின்ற அந்த உறவை வலுப்படுத்துகின்ற அந்த உறவு, உறவினுடைய ஆழம். இரண்டாவது, எமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு. அந்த உறவு சொந்தங்களை நாங்கள் சந்திக்கின்றோம், தெரிந்தவரை நாங்கள் சந்திக்கின்றோம், தெரியாதவரை நாங்கள் சந்தித்து அறிமுகம் செய்து கொள்கின்றோம், கூட படித்தவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம், ஆசான்களை சந்திக்கின்றோம். இவ்வாறு பலரையும் நாங்கள் சந்திக்கின்ற ஒரு சிறப்பான இடமாக, திருத்தலமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கின்றது. இதே பின்னணியில்தான் இன்றைய நற்செய்தியிலும் இரண்டு வகையான உறவுகள் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். ஐரோப்பாவை சேர்ந்த நாடுகள், அதை அண்டியுள்ள நாடுகள் என்று பல நாடுகளிலிருந்தும் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம், குடும்பமாக வந்திருக்கின்றோம், தனித்து வந்திருக்கின்றோம், கிறிஸ்தவ சமூகமாக வந்திருக்கின்றோம், தமிழை அன்பு செய்கின்ற சமூகமாக வந்திருக்கின்றோம், மனித சமூகமாகவும் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். இவ்வாறு எங்களுடைய இந்த வரவு எங்களுக்கு ஒரு ஆசிராக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை விருப்பமாக அமைந்திருக்கின்றது. எனவே நாங்கள் இங்கு வந்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் இறைவன் இந்த வருடம் முழுவதும் அல்லது எங்களுடைய வாழ்நாட்களிலே செய்த ஒவ்வொரு ஆசிரியருக்காகவும், அருளுக்காகவும், நன்மைத்தனங்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூற நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். அதே வேளையிலே எங்களுடைய வாழ்வு இன்னும் வளம் பெற வேண்டும், எங்களுடைய விசுவாசம் இன்னும் ஆழப்படுத்த வேண்டும் என்னும் எண்ணத்தோடும் அவரிடம் மன்றாட வந்திருக்கின்றோம். மரியன்னை மூலமாக இறைவன் எங்களுக்கு பல ஆசிரியரை தர வேண்டும், மரியன்னை எங்களுக்கு பரிந்து பேசுதல் மூலமாக எங்களுக்கு இந்த ஆசிரியரை பெற்று தர வேண்டும் என்னும் எண்ணத்தோடு இங்கு வந்திருக்கின்றோம். எனவே இயேசு அன்பாந்தவர்களே, மரியன்னை பற்றி சொல்லும் போது அழகாக ஒரு விடயம் சொல்லுவார்கள், தலையே இல்லாதவர்கள், தலையே இல்லாதவர்கள் கிரீடம் அல்லது மணிமுடி சூட்டிக்கொள்ள ஆசைப்படுகின்ற இந்த உலகத்திலே, தலையே இல்லாதவர்கள் கிரீடம் அணிவிக்க விரும்புகின்ற இந்த உலகத்திலே, இறைவனின் தாய், திருச்சபையின் தாய், சீடர்களை வழிநடத்தியவர், பரலோக பூலோக இராக்கினே அரசு என்று பலவிதமான மணிமுடிகளை கிரீடங்கள் கொடுக்கப்பட்டும் அதை தேடித்திருந்து அலைந்து திரிந்து பெற்றுக்கொண்ட ஒரு அன்னையாக அல்ல, மாறாக பணிவோடு ஏற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான அன்னையாக மரியா இருக்கின்றார் என்று நாங்கள் சிறப்பாக கானாவூர் திருமணத்தினுடைய அந்த சம்பவத்தை நாங்கள் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். எனவே இந்த கானாவூர் திருமணத்தின் ஊடாக மரியனுடைய பணி, இயேசுவின் புதுமை பற்றி சிந்திக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். திருமணம் என்பது யூத சமூகத்துக்கு ஒரு பெரும் விழா, பாரிய விழாவாக அமைந்திருக்கின்றது. எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய சமூகங்கள், உறவுகள், எல்லாரும் சொந்தங்கள் எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய சிறப்பான ஒரு விழாவாக அவர்களுக்கு அது அமைந்திருந்தது. எனவே அந்த விழாவின் போது இன்றைய நற்செய்தியில் நாங்கள் வாசிக்க கேட்டோம், இரசம், திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. யூதர்களுக்கு திருமணம் ஒரு முக்கியமான ஒரு விடயம், அவருடைய வாழ்விலே பின்னி பிணைந்த ஒரு விடயமாக, பெரு விழாவாக அமைந்திருந்தது. அதே யூதருக்கு விருந்தினருக்கு விழாவின் போது விசேடமாக திராட்சை ரசம் வழங்குவது ஒரு வளமையான ஒரு விடயமாகவும் அமைந்திருக்கின்றது. ஆனால் இந்த இடத்திலே இந்த திருமண விழாவின் போது திராட்சை ரசம் போதாமல் போய்விடுகின்றது. கானா ஊர் என்பது திராட்சை உற்பத்திக்கு பெயர் போன ஒரு இடமாக அமைந்திருக்கின்றது, ஒரு ஊராக அமைந்திருக்கின்றது. எனவே ஏன் இவ்வாறு இந்த சம்பவம் நடைபெறுகின்றது என்று சிந்திக்க நாங்கள் விளைய வேண்டும். அதே நேரத்திலே இயேசுவும் மரியாவும் இந்த சிறப்பான விழாவிற்கு அழைக்க பெற்றிருக்கின்றார்கள். எனவே அவருடைய பங்களிப்பும் எவ்வாறு இருந்திருக்கின்றது என்று நாங்கள் ஐபிசி தமிழ் உறவுகளே, மீண்டும் உங்களை கேவலார் ஜெர்மனியில் கேவலார் என்கின்ற இந்த இடத்திலே அன்னை மரியாளுடைய திருவிழா திருப்பலியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே உங்களை சந்திக்கின்றோம். தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளை இனிவரும் காலங்களிலே நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் நேரலை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் தொடர இருப்பதனால் நேரலை
நேரலையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய இந்த நேரலையை வழங்குவதற்காக ஜெர்மனியிலே எம்மோடு இணைந்து ஐபிஎஸ் தமிழோடு இணைந்து கடமையாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள், கனின் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மிகவும் அற்புதமான இந்த நேரஞ்சலை உங்களுக்கு வழங்குவதற்காக தங்களுடைய தொழில்நுட்ப பணிகளை வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல ஐபிசி தமிழின் தாய் கழகத்தில் கடமையாற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் ஜெர்மன் கலையின் நிர்வாகத்தினருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த அனிமரியாளுடைய திருத்தலையே நடைபெறுகின்ற இந்த திருப்பலியை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்பதற்கு முன்பாக இன்றைய நாளில் இந்த தளத்திலே உங்களுக்கான நிகழ்ச்சியை வழங்கியதில் நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம். நோக்கமாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு தன்னிடம் வந்து திராட்சை ரசம், தன்னுடைய மகனிடம் வந்து திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்கின்றார். எனவே மகன் சொன்ன பதில் என்ன? என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று. மரியாவுடைய மனதை நாங்கள் பார்க்கும் போது நேரம் காலம் இடம் அறிந்து மௌனமாக செயல்பட்ட ஒருவராக மரியா இருக்கின்றார். ஏனென்றால் நான் சொல்லிதான் இவர்களுக்கு உங்களுக்கு திராட்சை ரசம் கிடைத்தது, என்னுடைய மகன் தான் ஆசீர்வதித்து கொடுத்தார் என்று மரியா தம்பட்டம் அடித்து செல்லவில்லை. மாறாக தன்னுடைய கடமை இதுதான், திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று மகனுக்கு ஒரு அறிவித்தலை கொடுத்து விட்டு அமைதியாக இருந்து விடுகின்றார். அடுத்த கட்டமாக மரியா சொன்னது, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று பணியாளருக்கு சொல்லுகின்றார். இவ்வாறு மரியா அந்த முதல் படியை எடுத்து வைத்தாலும் தன்னை முதன்மைப்படுத்தவில்லை. அவர் நான் தான் என்னுடைய என் மூலமாக தான் என்று அவர் முதன்மைப்படுத்தவில்லை. அமைதியாக பணிவோடு இருந்து விடுகின்றார். அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் போது மரியா இந்த பரிந்து பேசுதல் மூலமாக இந்த திருமண வீட்டாருக்கு வரக்கூடிய அவமானத்திலிருந்து அவர்களை மீட்கின்றார். மரியா பரிந்து பேசுகின்றார். அழகான ஒரு விடயமாக அது அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் மரியாவுடைய இந்த பரிந்து பேசுதல் இன்று எங்களுக்கும் ஒரு தேவையான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இன்று நாங்கள் செப மாலை செபிக்கின்றோம். பாவியிலாயிருக்க எங்களுக்காக இறைவனம் மன்றாடும் என்று மரியாவிடம் கேட்கின்றோம் என்று சொன்னால், இந்த பரிந்து பேசுதலின் அடித்தளம், ஆரம்பம் அல்லது தொடக்கம் அல்லது முன்னெடுப்பு இந்த கானாவூர் திருமணம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். இவ்வாறு மரியா இடம் பார்த்து, காலம் பார்த்து, நேரம் பார்த்து அவர் செயல்படுகின்றார். செயல்பட்டதால் அங்கு நன்மை நடைபெற்றது, புதுமை நடைபெற்றது. அந்த வீட்டாருக்கு வரக்கூடிய இழிவு அல்லது அவமானம் நீக்கப்பட்டது என்று சொல்லலாம். இரண்டாவதாக இயேசு செய்த புதுமை. அவர் தெளிவாகவே தன்னுடைய மகனிடம், தன்னுடைய தாயிடம் சொல்லிவிடுகின்றார், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று. இயேசு 30 வருடங்களாக அவர் தன்னை ஆயத்தம் செய்திருக்கின்றார். எப்போது தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குவது, ஆரம்பிப்பது என்பது தெளிவில்லாத ஒரு நிலையிலே இந்த பதிலை சொல்லுகின்றார். என்னுடைய நேரம் என்ன என்பதை அவர் அறியாதவராக அந்த பதிலை சொல்லுகின்றார். ஆனால் மரியாவே அதற்கு முன் உதாரணமாக இருந்து முன்னெடுப்பை செய்கின்றார். இதுதான் உன்னுடைய நேரம், எங்கு தேவை இருக்கின்றதோ அதுதான் உன்னுடைய நேரம் என்பதை குறித்து காட்டியவராக அவர் தன்னுடைய மகனை செயல்பட வைக்கின்றார். ஆண்டவர் இயேசுவும் செயல்படுகின்றார். மீண்டும் அந்த கானாவூர் திருமணத்துக்கு நாங்கள் வரும்போது, கானாவூர் என்பது நான் ஏற்கனவே சொன்னதை போல திராட்சை உற்பத்திக்கு பேர் போன ஒரு சிறப்பான ஊராக அமைந்திருக்கின்றது. எனவே அந்த திராட்சை உற்பத்தி என்று சொல்லும்போது சிறிய ஒரு ஊராகத்தான் அமைந்திருக்கின்றது. ஓரளவு அந்த நாட்களிலே 1500 பேர் கொண்ட ஒரு ஊராக அமைந்திருக்கின்றது. எனவே ஒவ்வொரு வீட்டிலும் திராட்சை உற்பத்தி செய்திருக்கின்றார்கள். எனவே திராட்சை உற்பத்தி செய்கின்ற அந்த ஊரிலேயே திருமணத்துக்கான இரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னால் ஏன், அது சாத்தியப்படுமா என்று கூட நாங்கள் கேட்கலாம். ஆனால் அதையும் கடந்து நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், ஆண்டவர் இயேசு தன்னுடைய முதலாவது புதுமையை நிகழ்த்துவதற்கும் தன்னுடைய பணியை தொடங்குவதற்கும் சிறப்பான தளமாக இந்த திருமண வைபவத்தை, திருமண விழாவை பயன்படுத்தியிருக்கின்றார் என்று கூட நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால்
தொடக்க நூலுக்கு நாங்கள் செல்லும் போது இறைவன் மனிதருக்கு கொடுத்த முதலாவது கட்டளை, பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்பது திருமணத்தின் ஊடாக வரக்கூடிய சிறப்பான கட்டளையாக அது அமைந்திருக்கிறது. எனவே அந்த கட்டளையை முழுமையாக இவர்களும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த திருமணத்தை குழம்புவதற்கு கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் தவித்து கொள்ள வேண்டும். எனவே என்னுடைய செயல்பாட்டின் மூலமாக, என்னுடைய இந்த சிறிய புதுமையின் மூலமாக இவர்கள் இந்த திருமண உடன்படிக்கையை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும். திருமண வீடு, திருமண இல்லம், திருமண விழா குழம்பக்கூடாது எனும் எண்ணத்தோடு ஆண்டவர் இயேசு செயல்பட்டதை இங்கு நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாக யூதர்கள் மூன்றாம் நாளில்தான் சிறப்பான வைபவங்களை நடத்துவார்கள், விசேடமாக திருமணம் என்று வரும்போது. இன்றைய நற்செய்தியில் கூட தொடக்கத்திலே சொல்லப்படுகின்றது, மூன்றாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது என்று. இந்த நற்செய்தியாளர்கள் சிறிய சிறிய விடயங்களையும் சேர்த்து கொள்கின்றார்கள் தங்களுடைய நற்செய்தியிலே. மூன்றாம் நாள் என்பதுங்களுக்கு ஒரு நாளாக அமைந்திருந்தாலும், அன்று யூதர்களுக்கு மூன்றாம் நாள் ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கின்றது. இறைவன் மூன்றாம் நாள் இரட்டிப்பான் ஆசீரை கொடுத்திருக்கின்றார் என்று தொடக்க நூலிலே நாங்கள் வாசிக்கலாம். மூன்றாம் நாள் என்று சொல்லும் போது இன்று எங்களுடைய கணிப்பின்படி செவ்வாய்க்கிழமையாக அமைந்திருக்கின்றது. முதலாம் நாள் ஞாயிறாகவும், இரண்டாம் நாள் திங்களாகவும், மூன்றாம் நாள் செவ்வாயாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த பின்னணியில் தான் இன்றும் கூட சொல்லுவார்கள், உலகத்திலேயே எந்த நாட்டிலும் இல்லாதவாறு இரண்டு நாடுகளில் மட்டும்தான் தேர்தல் என்று வரும்போது, ஜனாதிபதி தேர்தல் என்று வரும்போது இரண்டு நாடுகளில் மட்டும்தான் செவ்வாய்க்கிழமையை தெரிவு செய்கின்றார்கள். முதலாவது இஸ்ரேல் நாடு, இரண்டாவது அமெரிக்கா. இந்த இரண்டு நாடுகளிலும் தான் செவ்வாய்க்கிழமையை தங்களுடைய தேர்தல் நாளாக தெரிவு செய்கின்றார்கள், தீர்மானிக்கின்றார்கள். ஏனென்றால் எங்களுடைய நாட்டிற்கு இறைவனுடைய ஆசீர் இரட்டிப்பாக வர வேண்டும் எனும் எண்ணம் அவர்களுக்குள் இருந்திருக்கின்றது. இவ்வாறு ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார், இரட்டிப்பாக இந்த திருமண தம்பதிகளை ஆசீர்வதிக்கின்றார். எனவே திருமணம், இந்த குறிப்பான திருமணம் குழம்பிவிடக்கூடாது என்னும் எண்ணத்தோடு மரியா செயல்படுகின்றார், ஆண்டவர் இயேசுவும் செயல்படுகின்றார். நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், இது ஒரு உறவுகள் சங்கமிக்கின்ற இடமாக அமைந்திருக்கின்றது. இறைவனோடு எங்களுக்கு இருக்கின்ற உறவு, அடுத்தவரோடு எங்களுக்கு இருக்கின்ற உறவு. இங்கு இன்றைய நற்செய்தியில் கூட நாங்கள் பார்க்கின்றோம், மரியா எடுத்த முன்னெடுப்பு. அதாவது மரியா தொடக்கத்திலே தன்னுடைய மகனிடம் சொல்கின்றார், திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று. அதாவது தன்னுடைய மகன் இறை மகனாக இருக்கின்றார் என்னும் உணர்வோடு அவர் இறைவனுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை அவர் ஏற்படுத்துகின்றார். இறைவனுக்கும் மங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு. இரண்டாவதாக பணியாளர்களுக்கு சொல்கின்றார், அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று. இவ்வாறு எங்களுக்குள் இருக்க வேண்டிய அந்த உறவையும் மரியா இங்கு வலுப்படுத்துகின்றார், தொடங்கி வைக்கின்றார். எனவே இரண்டு வகையான உறவுகளின் சங்கமமாக இங்கு நாங்கள் பார்க்கின்றோம், இன்றைய நற்செய்தியிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு திருமணம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம், ஏனென்றால் எங்களுடைய வாழ்வினுடைய அடித்தளமாக இந்த திருமணம் அமைந்திருக்கின்றது. சில உதாரணங்களை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். தேவ அழைத்தல் என்று வரும்போது அது குருத்துவமாக இருக்கலாம், அது துறவரமாக இருக்கலாம். இந்த குருத்துவத்துக்கென்று குருமணத்துக்கு நான் செல்ல வேண்டும் என்று ஒரு சிறுவன் அல்லது வாலிபன் முன் வரும்போது அவருக்கான நேர்காணல் நடைபெறுகின்றது. அந்த 1000 குருக்களும், பொறுப்பான குருக்களும், குருமண அதிபரும் ஒன்றாக சேர்ந்து அந்த மாணவருடைய பெயர் விவரங்களை அமெடுத்து அவருடைய பெற்றோரை பற்றி விசாரிக்கின்றார்கள், அவருடைய குடும்பத்தை பற்றி விசாரிக்கின்றார்கள். பெற்றோருடைய விசுவாசம் எவ்வாறு இருக்கின்றது, பெற்றோர் திருமணத்திலே இணைந்து தொடர்ச்சியாக இருக்கின்றார்களா, வாழ்ந்து காட்டுகின்றார்களா என்று அவர்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கின்றார்கள். இது ஒரு குருவானவருடைய வாழ்விலே அவருடைய அந்த பயிற்சிக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. எந்த குடும்பத்திலிருந்து அல்ல, விசுவாசம் நிறைந்த குடும்பத்திலிருந்து தான் சிறப்பான தேவை அழைத்து உருவாகின்றது, உருவாக வேண்டும் என்பது எங்களுக்கு எங்களுடைய இலக்காக அமைந்திருக்கின்றது. எனவே தேவை அழைத்தலுக்கு குடும்பத்தினுடைய தளம் மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. அதே போல திருமணம் வரும்போது கூட இந்த கணவன்
மனைவி அல்லது ஆண் பெண் இருவரையும் பற்றி விசாரிக்கும் போது இவருடைய குடும்பத்தையும் விசாரிக்கின்றார்கள். தாய் எப்படிப்பட்டவர், தந்தை எப்படிப்பட்டவர், சகோதர சகோதரிகள் யார், குடும்ப உறவுகள் எவ்வாறு இருக்கின்றது எல்லாம் விசாரிக்கின்றார்கள். ஏனென் இவருடைய குடும்பம் சிறப்பான ஒன்றிப்பு நிறைந்த குடும்பமாக அமைய வேண்டும் என்றால், நிலைக்க வேண்டிய குடும்பமாக அமைய வேண்டும் என்று சொன்னால், இவருடைய பெற்றோருடைய அல்லது குடும்பத்தினுடைய பின்னணி மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இயேசு அன்பார்ந்தவர்களே, குடும்பம் ஒரு சிறப்பான தளமாக அமைகின்றது என்று சொன்னால், எங்களுடைய மனித வாழ்விற்கு குடும்பம் மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கின்றது சொன்னால், அதற்கு முதல் படியாக அமைகின்ற இந்த திருமணம், திருமண ஒன்றிப்பு மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. எனவேதான் யூதர்கள் திருமணத்தை மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதினார்கள். ஏனென்றால் அது திருமணம் அவர்கள் முன்வைத்த ஒரு விடயம் அல்ல, அல்லது அவர்கள் தொடங்கி வைத்த ஒரு விடயம் அல்ல, மாறாக கடவுளமிருந்து வருகின்ற ஒரு விடயம். அவர் ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக கூட்டி வந்து இவர்களின் இவர் இருவர் அல்லர், ஒரே உடல் என்று சொல்கின்றார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய நற்செய்தியிலே, மத்திய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், பரிசேயர் கேட்ட கேள்விக்கு சரியான விளக்கத்தை கொடுத்து கடத்தியாக அவர் சொல்கின்ற விடயம், கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றும் சொல்கின்றார். இவ்வாறு திருமணத்துக்கு அதிகமான, அளவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தையும் நாங்கள் கொடுக்கின்றோம். திருச்சபை கொடுத்து குடும்பத்தை, திருமணத்தை கட்டி காக்கின்றது. எனவே குடும்பங்களாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் சொன்னால், உங்களுடைய குடும்ப வாழ்வை, குடும்ப வாழ்வு எவ்வாறு இருக்கின்றது, கணவர் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய இருக்கின்ற உறவு எவ்வாறு இருக்கின்றது, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு எவ்வாறு இருக்கின்றது என்று ஆழமாக சிந்தித்து பார்த்து இவனுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள சிறப்பான ஒரு இடமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கின்றது. ஒரு அழகான ஒரு உதாரணத்தை அண்மையிலே எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி சொல்லி வைத்தார். தன்னுடைய மகனை பற்றிய ஒரு உதாரணம். இவர்கள் இருப்பது பிரதான வீதியிலிருந்து உள்ளே ஒரு கிராமப்புறத்தில் இருக்கின்றார்கள். அந்த பகுதியிலே ஆம்புலன்ஸ் வாகனம் வருவது குறைவாக இருக்கின்றது. ஒரு நாள் வழமை போல இவர்கள் இருவரும் தன்னுடைய மகனை அழைத்து இந்த தாய் திருவோணமலையில் இருக்கின்ற இறை இறக்க திருத்தலத்துக்கு வருகின்றார். செபிப்பதற்காக வழிபாடு முடிந்துவிட்டது. அமைதியாக செபித்து கொண்டிருக்கின்றார். மகன் விளையாடி கொண்டிருக்கின்றான். திடீரென்று வித்தியாசமான ஒரு சத்தம் அந்த வீதியிலே கேட்கின்றது. அது பிரதான வீதிக்கு அருகே இருக்கின்ற திருத்தலமாக அமைந்திருக்கின்றது. ஆம்புலன்ஸ் வாகனம் வேகமாக சத்தம் இட்டு கொண்டு செல்கின்றது. மகனுக்கு ஆச்சரியம், என்ன வித்தியாசமான சத்தமாக இருக்கின்றது என்று ஆச்சரியத்தோடும் ஆர்வத்தோடும் மகன் அங்கிமிங்கு ஓடி திரிய அந்த மகனை இழுத்து தன்னை அருகே வைத்து சொல்கின்றான் இந்த தாய், அந்த வாகனம் ஆம்புலன்ஸ் வாகனம், அதிலே நோய்வாய்ப்பட்ட ஒருவரை அழைத்து செல்கின்றார்கள். எனவே நோய்வாய்ப்பட்டவருக்காகவும் அழைத்து செல்பவருக்காகவும் நீ செபி என்று சொல்லி கண்டிப்பாக சொல்லிவிடுகின்றார். மகனும் தாயினுடைய கட்டளை கேட்டுக்கொண்டு அமைதியாக செபிக்கின்றான். அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்திலே செல்கின்ற நோய்வாய்ப்பட்ட அந்த நபருக்காகவும் அவரை அழைத்து செல்கின்ற அனைவருக்காகவும் என்று. இது ஒரு நாள் நடைபெற்ற சம்பவம். சில வாரங்களுக்கு பிறகு ஒரு நாள் இந்த தாய் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார். மகன் முத்தத்திலே விளையாடி கொண்டிருக்கின்றான். திடீரென்று அந்த தாய் கேட்கின்றார், அதே ஆம்புலன்ஸ் சத்தம் அந்த கிராமத்துக்கு வந்து செல்கின்றது. அவ்வாறு சத்தம் கேட்டாலும் அவருக்கு பெரிதாக எதுவுமே தெரியவில்லை. உடனே பார்க்கின்றார், தன்னுடைய மகன் ஓடோடி வந்து வீட்டுக்குள் சென்று தன்னுடைய அந்த செப அறைக்குள் செல்கின்றான். திடீரென்று விளையாடி கொண்டிருந்த முத்தத்திலே விளையாடி கொண்டிருந்த மகன் வீட்டிற்குள் சென்று அந்த செப அறைக்குள் சென்ற போது என்ன நடக்கின்றது என்று பார்க்க வேண்டும் என்று அமைதியாக பின்னால் வந்து தாய் பார்க்கின்றார். அந்த சிறுவன் கை கும்பிட்ட வண்ணமாக செபித்து கொண்டிருக்கின்றான். சில வினாடிகள் செபித்து விட்டு மீண்டும் ஓடி வந்து விளையாட செய்கின்றான். அந்த வேளையிலே ஆச்சரியப்பட்ட தாய் அந்த மகனை மீண்டும் அழைத்து, ஏன் உள்ளே சென்றாய், ஏன் இந்த நேரத்திலே விளையாடி கொண்டிருக்கும் போது சென்று செபித்தாய் என்று தாய் கேட்டபோது மகன் சொன்னான், அம்மா, ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டது. எனவே அந்த ஆம்புலன்ஸில் செல்கின்ற நோயாளிக்காகவும் அவரை அழைத்து செல்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நான் செபித்தேன் என்று சொல்கின்றான். தாய்க்கு ஆச்சரியமாக இருந்தது. தன்னுடைய ஒரு சிறிய ஒரு செயல்பாடு, சிறிய வழிகாட்டல் என்று மகனை விசுவாசத்திலே வளர்க்க செய்கின்றது என்று அவர் சந்தோஷப்படுகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இது எங்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு சிறப்பான உந்துதலாக அமைந்திருக்கின்றது. இயேசு அன்பார்ந்தவர்களே,
எங்களுடைய பிள்ளைகள் எந்த சமூகத்தில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் விசுவாசத்தில் அன்பில் வளர வேண்டும் என்று சொன்னால், வாழ வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய பெற்றோராகி உங்களுடைய விசுவாசம் அன்பு நிறைந்த வாழ்வு எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கின்றது என்று சிந்தித்து பார்க்க நீங்கள் முயல வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்தும் போது அதை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசத்திலும் அன்பு வாழ்விலும் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் விரும்புவார்கள், முன் வருவார்கள். எனவே இந்த திருமண விழா, கானாவூர் திருமண விழா எவ்வாறு எங்கள் அன்று அவர்களுக்கும் இன்று எங்களுக்கும் முக்கியமாக இருக்கின்றதோ, இன்று நாங்கள் ஒன்றாக அன்பின் சமூகமாக சங்கமிக்கின்றோமோ, இறைவனிடம் நிறைவான வரம் வேண்டுவதற்காக ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோமோ, அந்த அளவுக்கு எங்களுடைய விசுவாசமும் வளர வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பின் சமூகங்களாக, நம்பிக்கையின் சமூகங்களாக நாங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எங்களுடைய தனிப்பட்ட விசுவாச வாழ்வு அடுத்தவருக்கு ஒரு சிறந்த மாதிரியாக அமைய வேண்டும். மரியா செய்த வேலை சிறிய பணிதான், ஆனால் பாரிய ஒரு நன்மைத்தனத்தை பெற்றுக் கொடுத்தது. மரியானுடைய வார்த்தைகள் ஒரு வார்த்தைகள் தான், ஆனாலும் அது பாரிய ஒரு புதுமையை ஏற்படுத்தி கொடுத்தது. அவர் சொன்னதெல்லாம் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. தன்னுடைய மகனிடம் சொல்கின்றார், பணியாளரிடம் சொல்கின்றார், அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று. எங்களுக்காக இறைவனை பரிந்து பேசுகின்ற அதே மரியா, நாங்களும் அவரை போல, இறைவனை போல, ஆண்டவர் இயேசுவை போல வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றும் அவர் எங்களுக்கு பணிப்பு கொடுக்கின்றார். அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று. இந்த நற்செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடிய விடயங்கள் பல இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு சிறப்பாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான வழிகாட்டலை தருகின்றார் என்று சொன்னால், அவர் என்ன சொல்லுகின்றார் என்பதை நாங்கள் சிறப்பாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வாழ்ந்து காட்டுவோம், ஆண்டவர் இயேசு சொல்வதை நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம். நிச்சயமாக எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய சமூகங்கள் ஆசி நிறைந்த சமூகங்களாகவும் குடும்பங்களாகவும் மாறிவிடும். அதற்கு வேண்டிய ஆசிரியர் அருளையும் அந்த ஆண்டவரே மரியா மூலமாக எங்களுக்கு நிறைவாக தந்து எங்களை விசுவாசத்தில் ஆழப்படுத்த வேண்டும் என்று தொடரும் திருப்பெருளே இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமேன். Ich werde nicht die ganze Predigt übersetzen, überhaupt nicht, aber die Kernbotschaft mit meinen Überlegungen. In festlicher Freude versammelte Schwestern und Brüder, es geht um die Begegnungen. Selig die Barmherzigen. Bei der Einführung hat Frau Melanie gesagt, selig die Barmherzigen bedeutet, dass wir durch unser Leben und Wirken das zeigen, wie barmherzig wir sind. Barmherzig bedeutet, das hat auch der Bischof jetzt bei der Predigt gesagt, es geht um zweierlei Begegnungen. Begegnung zwischen den Menschen, zwischen mir und meinen Mitmenschen, Begegnung zwischen mir und Gott. Darum geht es. Von einer solchen Begegnung möchte ich mal erzählen. Ich war eingeladen, ich nahm an einer großen tamilischen Hochzeitsfeier vor ein paar Jahren teil. Die Familienmitglieder und das Ehepaar haben sich sehr gefreut, dass viele Menschen der Einladung gefolgt hatten. Sie waren sehr froh, alles lief ganz gut. Plötzlich ist etwas Peinliches passiert. Da haben sie gemerkt, dass es eher 30 bis 40 Leute. Da fehlten Kotoroti, Reis, Curry und alle anderen Leckereien. Und dann können Sie sich schon vorstellen, was für ein Chaos da gab. Plötzlich hörte so viel Lärm da. Die haben sich gestritten, die Familienmitglieder, die beschuldigen sich gegenseitig. Du warst schuldig, du hast viele Leute eingeladen, ohne mir zu sagen, das war deine Schuld. So, die haben sich gegenseitig gestritten und beschuldigt. Und während einige Menschen, die dabei standen, sie auslachten, haben andere, einige Freunde vom Ehepaar, die gingen schnell raus zum chinesischen Restaurant und die haben das Essen geholt für 40 Leute. Und plötzlich herrschte da Freude und Ruhe. Das ist wichtig. Ich würde einfach mal die Barmherzigkeit so übersetzen. Barmherzigkeit bedeutet nicht, dass ich 10-mal Vater unser bete und 10-mal Gottesdienst besuche. Nicht nur das. Barmherzigkeit bedeutet, wie auch mal der Bischof Neul gesagt hatte, es geht um die Begegnung. Es